விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் பண்ணுங்க ஒண்ணும் இல்லாதவன் சிறுமை இல்லாதவன் மலை அடிவாரத்துல கோயம்புத்தூர் சிட்டியே இருக்குது எடுத்துடலாமே கோயம்புத்தூர் சிட்டி நான் பணம் வந்தது என் தலையில வச்சுக்கல அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் வச்சுக்கோ கொஞ்சம் நாள் நான் கிட்னி திருடுறேன்னு சொன்னேன் ஏழாயிரம் கிட்னியாக ஒன்று இல்லை நானும் உயிர் தானே அதனால உயிர் கூட ஒரு ஏற்பு இது உலகம் முழுக்கமாக இந்த பிரச்சனை இருக்குது என்னென்னா நீங்கள் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழில் நாம் முப்பது மூணு கோட்டி இருந்தோம் இன்னக்கு நூற்றி இருபத்தஞ்சி கோட்டி ஆயிருக்கிறோம் எங்கே போட போகிறீங்க இந்த ஜனத்தொகை எல்லாமே நாம ரொம்ப அதிகமாக ஜனத்தொகையை வளர்த்துருக்குறோம் இன்னும் போயே இருக்குது ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் எல்லாம் நடக்குது இன்னும் நமக்கு பத்தலைன்னு இன்னும் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் எல்லாம் நடக்குது இப்படி இருக்கிறப்போ மக்கள் எப்படியோ எங்கெங்கே முடியுமோ அங்கே எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிறாங்க பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த முப்பத்தைந்து வருஷத்தில் ஒரே ஒரு யானை தான் சத்து இருக்குது அது கூட யாரோ ஒரு விவசாயி அவனுக்கு தெரியல எலெக்ட்ரிக் ஃபென்ஸ்ன்னா பேட்ரியில் வச்சுக்கணும்னு தெரியல அவனே எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஒயரு கம்பத்தில் இருந்து கொடுத்துட்டா இதனால ஒரே ஒரு யானை அதுக்கப்புறம் இங்கே எல்லா லோக்கலில் எல்லாேருக்கும் எஜுகேட் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ன்னா அங்கேருந்து ஒயர் இல்லை ஒரு டுவெல் வோல்ட் பேட்ரி வச்சுக்கணும் இதனால் யாருக்கு மனிதன் தொட்டாலும் அதில் எந்த ஒரு அப்பாயம் இல்லை சும்மா அது க பயரு சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி ஒரு பண்ணிக்கிறதுக்காக இந்த எலிஃபெண்ட் காரிடார்ன்னு சொல்கிறது இந்த எலிஃபெண்ட்ஸ் இல்லைன்னா யானை எல்லாமே சீசனெல்லாம் மூமெண்ட் இருக்குது இந்த மூமெண்ட் ஒரு பேட்டர்ன் இருக்குது அதுக்கு அந்த பேட்டர்ன் இப்போ புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிக்க தேவையில்லை முதல் காலத்துலேருந்து அது போகிற வழி ஒன்று இருக்குது இந்த வழி இந்த எலிஃபெண்ட் காரிடார் எங்கே இருக்குதுன்னு கிளியராக என்வாயன்மெண்டல் மினிஸ்ட்ரி வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்காங்க அது தாண்டி யார் யார் மேலே எதனால் ஒரு சாக்கு போடணுன்னா உங்கள் வீடு பார்த்து உங்கள் வீடு பிடுக்கலைன்னு அவருக்கு உங்கள் வீடு எலிஃபெண்ட் காரிடாரில் இருக்கிறதுன்னு சொல்கிற ஆள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இவர் என்வாயன்மெண்டல் ஹிஸ்ட்ரி இல்லை அவர் சும்மா அப்படிதான் யார் ஆதாரம் காட்டுட்டுமே அப்படி ஒன்றும் ஆதாரம் கிடையாது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இது நூற்று முப்பது வருஷத்துலேருந்து இது எல்லாமே ரெவென்யூ லேண்டு சுத்த பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தென்னை மரம் இது நம்ம வரதுக்கு முன்னாடியே வச்ச தென்னை மரம் இதெல்லாமே நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது எல்லாமே இல்லை மரம் தென்னை மரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ட்ரெஞ்ச் அடித்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் எட்ஜில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே போட்டிருக்காங்க ஏசியாவில் எல்லாத்துக்கும் பெரிய என்வாய்மெண்டல் மூமெண்ட்டு நாம் தான் மூணு கோட்டி மரத்துக்கு மேலே வச்சுருக்குறோம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் இவ்வளோ வருஷத்தில் இந்திரா காந்தி பரியாவரன் புரஸ்காரன் கிடச்சிருக்குது இந்த ஒரே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்லேருந்து என்ன போட்டாங்கன்னா அவர் நமக்கு வர ரெவென்யூ வரல பஞ்சாயத் பர்மிஷன் வாங்கி கட்டிட்டாங்க இல்லை ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கி கட்டிட்டாங்க நமக்கு வர ரெவென்யூ வரலன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவருக்கு என்ன ரெவென்யூ வரணும்னு கரெக்டாக நமக்கு சொன்னாங்கன்னா ஹைகோர்ட்ல இருக்குது ஹைகோர்ட்டில் இந்த சொன்னாங்கண்ணா இந்த அளவுக்கு நீங்கள் ரெவென்யூ கொடுக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா நாம் கொடுப்போம் கட்டாயமா அதில் என்ன இருக்குது சட்டம் படியாக போ போகணும்னு நோக்கத்தில் தானே போகிறோம் ஆனால் சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு பார்க்குறாங்க அப்படி நாங்கள் வரமாட்டோம் கட்ட பஞ்சாயத்துக்கு சட்டம் படியாக நா நாட்டில் என்ன சட்டம் இருக்குதோ அதுபடியாக நூறு சதவீதம் போய்க்கிறோம் அவ்வளோதானே இது நீங்கள் இது ரூல்ஸை முழுமையாக புரிஞ்சுக்கணும் சும்மா ஏதோ மீடியாவில் ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் மீடியாவிலே சும்மா ஏதோ பிரிண்ட் பண்ணியே இருக்காங்க அதை வச்சு நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கேஸ் கொடுத்துடலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அனுமதி இல்லாமல் இதை கட்ட போகிறோம் ஏதோ கொஞ்சம் டிஸ்கிரிப்பன்சி இருக்குது த டிஸ்கிரிப்பன்சி இஸ் பிகாஸ் ஆஃப் சர்டன் ஆம்பிகுட்டி ஆஃப் ரூல்ஸ் ஆல்சோ எல்லாம் வாய் கட்டி போட்ட மாதிரி இருக்கிறாங்களாம் இல்லை விழிப்புணர்வாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறாங்களாம் எப்படி தெரியுது உங்களுக்கு அது கொஞ்சம் நீ ஒரு வேலை பண்ணுற நான் சொல்லிவிடுவேன் நான் சொல்கிறது வேண்டாம் நான் நிறைய சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் கேமரா எடுத்து எங்கே வேணாலும் போங்க பாத்ரூம் ஒன்று விட்டுட்டு எங்கே வேணாலும் போய்க்குங்க பூரா ஆசிரமத்தில் இதனால் ஒன்று ஒன்றே ஒன்று தப்பாக நடக்குதே நீங்கள் எனக்கு சொல்லிவிடுங்க பார்க்கலாம் என்னத்துக்குன்னா திஸ் இஸ் ரன் பை டெடிக்கேட்டட் பீப்பல் திஸ் இஸ் நாட் ரன் பை சம் சம்படி ஹூ ஸ் ஹியர் ஃபார் சம் அதர் ரீசன் எல்லாமே நல்லா படித்து நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கிறவங்க அதுக்கு அப்பாற்பட்டது எதுவும் உருவாக்கணும் நீங்கள் வந்திருக்குறாங்க அவர் மேலே சாக்கு சொல்லியே போயிருக்கிறாங்க இதெல்லாம் எழுதுகிறவங்க யாரை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த இருபத்தைந்து வருஷத்தில் தொடர்ந்து பண்ணியே இருக்கிறாங்க இந்த மாதிரி கேம்பெயின் சொன்னாங்க கொஞ்சம் நாள் நான் கிட்னி திருடுறேன்னு சொன்னாங்க ஏழாயிரம் கிட்னியா ஐம் சேயிங் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சேயிங் ஐ ஸ்டோலன் கிட்னிஸ் நான் கேட்குறது என்னென்னா கிட்னி என்ன உங்கள் பாக்கெட்டில் வச்சு வர்றீங்களான்னு கேட்குறேன் கிட்னி எங்கே இருக்குது உங்கள் உடலில் தெரியுமா கிட்னி உங்கள் உடலுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சவன் இப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு நாள் இல்லை தொடர்ந்து கிட்னி திருடுற விஷயம் விட்டுடுங்க இது மட்டும் எனக்கு நல்லா புரியுது யாரோ அவருடைய மூளை திருடிட்டா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே இருக்குது அதில் என்ன இருக்குது ஏ எப்படி இருந்தாலும் யார் எனக்கு நாலாயிரம் கோட்டி சொல்கிறாங்களோ நாற்பதாயிரம் கோட்டி சொல்கிறாங்களோ அவர் சொல்கிறது அப்படியே நம்ம உங்கள் வாழ்த்தா நடக்கட்டும் என்னத்துக்கு என்ன பணம் வந்தால் என்ன பண்ணுவோம் இன்னும் அதிகமாக செயல் பண்ணுவோம் அவ்வளோதானே பண்ணுவோம் ஏன்னா அரண்மனையே கட்டிக்கு போகிறோம் இல்லை மக்களுக்கு உபயோகமானது தானே பண்ணுறோம் நாற்பதாயிரம் கோட்டை வரட்டும் இல்லை நாற்பது லட்சம் கோட்டி வரட்டும் வந்தால் மக்களுடைய நிலையை மாற்றிடுவோம் நாம் நான் பணம்ன்றது என் தலையில் வச்சுக்கலாம் அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் வச்சுருக்குறேன் அதனால் அது என்ன தூக்கத்துக்கு ஒன்றும் பருத்தாது ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது இல்லைன்னாலும் ஒன்றும் பண்ணாது அதுக்கு தானே அதுதானே இதுன்னு சொல்கிறீங்க ரிசியிட் டஸ் நாட் மீன் யூ டோன்ட் ஹவ் எனி திங் வாட் எவர் யூ ஹேவ் என்னமே இருந்தாலும் அது நம்ம தொடலை நம்ம ஒட்டிக்கல அது முக்கியமானது ஒன்றும் இல்லாதவனு திருமை இல்லாதவனு திருமை இல்லாதது நீங்கள் ஆன்மீகம்னு நினச்சா அந்த மாதிரி ஆன்மீகம் நமக்கு வேண்டாம் யார் பண்ண முடியாதது பண்ணுறது ஆன்மீகம் திறமைகரமாக வாழ்கிறது ஆன்மீகம் இங்கே பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னாலே இவர் சும்மா கோவையில் உட்காந்துக்கல போய் மலையில் போய் உட்காந்துக்கல டெய்லி பதினெட்டு இருபது மணி நேரம் செய்யல் இருக்குது ஏழு நாள் வாரத்தில் முந்நூற்றஞ்சி நாள் வேலை இருக்குது நமக்கு அமெரிக்காவில் நமக்கு ஆயிரத்து நானூறு ஏக்கரை இருக்குது ஆசிரமம் அங்கே போனால் நமக்கு அமெரிக்காவில் தென்னிசி கவர்மெண்ட்டு ரொம்ப ரிலீஜியஸ் ஸ்டேட் அது அப்படி இருந்தாலும் நம்ம வேலை பார்த்து நமக்கு எல்லா விதமான உதவி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு மீடியா குரூப்ஸ் கூட்டிகிட்டு வந்து இந்த சென்டர் இவ்வளோ நல்லா நடக்குதாங்க இது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்ணணும் இது ஒரு டூரிசம் சென்டராகவே பண்ணிக்கணும் நாமான்னு கவர்மெண்ட்டு மீடியா கூட்டிகிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க நமக்கு நாம் ஒரு காசு இன்வெஸ்ட் பண்ணல அவர் வந்து நம்ம சென்டரில் பண்ணுறாங்க உங்களுக்கு நாடு வளரணும்னு அப்படி பண்ணணும் தானே உலகம் முழுக்கமாக மக்கள் வந்திருக்காங்க டெய்லி நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சாக்க சொல்லியே இருக்கிறோம் இப்போ ஆரம்பித்தப்போ பதினாலு ஏக்கரில் தான் ஆரம்பித்தோம் இப்போ எவ்வளவோ வளர்ந்துருக்குது எவ்வளோன்னு எனக்கு தெரியல வளர்ந்துருக்குது எப்படி வளர்ந்துருச்சு என்ன போய் ஆக்கிரமிப்பாங்களோ நான் இவ்வளோதான் சொல்கிறேன் இல்லை ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கட்டும் இல்லை ஒரு விவசாய லேண்ட் இருக்கட்டும் ஒரே ஒரு இன்ச் எங்கேன்னா எடுத்துருக்குதா பார்த்துருங்க ம் எடுத்துருந்தான் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் சென்டர் சரியா ஃபாரஸ்ட் லேண்டு ஒரு இன்ச்சு நம்ம எடுத்திருந்தோம் நாம் சென்டர் க்ளோஸ் பண்ணிடலாம் சமாதானமாக உங்களுக்கு எது வளமாக நல்லா நம்ம நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு உறுதி எடுத்தால் இருக்கிறாங்க ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷனா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பவர் ஸ்டேஷன் வருதுன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு புது பிரிட்ஜ் கட்டுறோன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஆசிரமம் வளருது யோகா சென்டர் வளருது உலகம் முழுக்கமாக மக்கள் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு சந்தோஷப்படணுமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணுமா இல்லை இது நடக்கக்கூடாது எப்படியோ க்ளோஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணணுமா மலை அடிவாரத்தில் தான் கோயம்புத்தூர் சிட்டியே இருக்குது எடுத்துக்கலாமே கோயம்புத்தூர் சிட்டி மலை அடிவாரத்தில் தான் கோயம்புத்தூர் சிட்டி இருக்குது எடுத்துடலாமே கோயம்புத்தூர் சிட்டி ஞாயிற்றுக்கிழமைன்னா இருபத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே மகாசிவராத்திரிக்கு வர்றாங்க அன்பில்லாமே வர்ற வர்றாங்களா பூரா நைட்டு பன்னெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஆறுலேருந்து கா காலையில் ஆறு இருக்குது எங்கே சேர்கிறாங்க டிசிப்ளின்டாக ஒரு இன்சிடென்ட் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசிப்ளின்டாக ஒரு பத்து லட்சம் மக்கள் ஒரு இடத்துல எங்கே சேர்கிறாங்க பாருங்கள் போலீஸ் தள்ளாமல் போலீஸ் தள்ளுறது ஒன்றும் கிடையாது ஏதோ பிரைம் மினிஸ்டர் வந்ததுனாலே போலீஸ் இல்லைன்னா எல்லாம் நாமே தான் மேனேஜ் பண்ணிக்கிறோம் மக்கள் இங்கே வந்தாங்கன்னா வெளியே எப்படியோ இருக்கலாம் இங்கே வந்தாங்கன்னா அவ்வளோ முறைப்படியாக நடந்துக்கிறாங்க என்னத்துக்கான சூழ்நிலையே அப்படி செட் பண்ணிருக்கிறோம் இது பூரா நாட்டுக்கு வரணுன்ற நோக்கம் இல்லாமல் இருக்கிறதை அழைக்கணும்னு முயற்சி பண்ண என்ன அப்படியெல்லாம் பண்ண முடியாது நாட்டு சட்டம்படியை போய்க்கலாம் அவர் ஒரு சொல்கிற கட்டுக்கத்தையெல்லாம் நமக்கு தேவையில்லை சொல்கிற என்னுடைய ரியல் எஸ்டேட்டு வெறும் நூற்றம்பதா முந்நூறு ஏக்கரே நானூறு ஏக்கரை இல்லை என்னுடைய ரியல் எஸ்டேட்டு உலகம் பூமியை என்னுடைய நான் நினைக்கிறேன் அதை நான் சொன்னேன் எது திறமைக்குறமா நடக்கக்கூடாது நம்ம நாட்டில் அந்த உறுதி எடுத்திருக்காங்க நம்ம நாட்டில் எது திறமைகரமாக நடக்க கூடாதுன்னா அவர் யாரை நீங்க அவர் அந்த சோதனை தானே எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் இறங்க மாட்டேன் அது வேற விஷயம் ஆனால் மக்கள் நன்மைக்காக யாரோ ஒருத்தர் இறங்குனா என்ன தப்புன்னு கேட்கிறேன் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சிட்டிசனுக்கு எல்லாமே என்ன ரைட் இருக்குதோ தியானம் பண்ணதுனால நான் ரைட் போயிடுச்சான்னு கேட்குறேன் நீங்கள் எம்பிஏ படிக்கிறப்போ நீங்கள் என்ன வந்து இன்டர்வியூ பண்ணுறீங்களா சும்மா எங்கேயோ உட்காந்து படிச்சுக்கிறீங்க ஆ வீட்டில் படிச்சுக்கிறீங்க லைப்ரரியில் படிச்சுக்கிறீங்க காலேஜுக்கு போய்க்கிறீங்க நீங்கள் எங்கேயே இருக்கிறீங்கன்னு உலகத்துக்கு தெரியல அப்படி தானே அப்படியே அவர் தான் அவரும் அப்படி தான் அவருக்குள்ளே ஐபிஏ பண்ணுறப்போ இன்னர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்போ அவரும் மலையில் உட்காந்தாங்க முடிஞ்சோட வெளியே வந்தாங்க நீங்கள் அப்படி தானே எம்பிஏ படிக்கிறப்போ வெளியே வரல குவாலிஃபிகேஷன் முடிஞ்சோட வெளியே வந்தீங்களா இல்லையா அவரும் அப்படி தான் நானும் அப்படி நான் எப்போ கண்ணு மூடி உட்காந்து உங்களுக்கு தெரியல அப்போ நான் எங்கே உலகத்தில் இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல வெளியே கால் வச்சப்பந்தானே என்னை நீங்கள் கவனிக்கிறீங்க இப்போ நாம் ஆந்திரப்பிரதேஷுக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லா பியூரோக்ராட்ஸு மினிஸ்டர்ஸுக்கு எல்லா எம்எல்ஏஸ்க்கு கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணும் உள்நன்மை இருந்து மனிதன் அமைதியாக அனந்தமாக இருந்தால் அவனு அவனுடைய தன்மையில் எது உயர்ந்ததோ அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்போ சந்தோஷமாக அமைதியாக இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ள எது நல்லது இருக்குதோ அதுதானே வெளியப்படுது நீங்கள் எப்போ கோவமாக டென்ஷன்னாக வேறு விதமாக ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்கிறீங்களோ அப்போது உங்களுக்குள்ளே எது தாழ்வமோ அதுதானே வெளியப்படுது தலைவனாக இருக்கிறவனுக்கு என்ன ஆகணும் டெய்லி அவனுக்குள்ளே எது உயர்ந்ததோ அது வெளியப்படுத்தணும் இதுக்காக எல்லா கவர்மெண்ட்டுக்கு எல்லா தலைவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நமக்கு ஆசை ரொம்ப ஆசை இப்போது டிஓபிடி என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இங்கே பேட்ச் பேச்சா வந்திருக்காங்க சீனியர் எல்லாமே அஃபிஷியலாக எல்லாரும் வந்து அஞ்சு அஞ்சு நாள் ப்ரோக்ராம் பண்ணி போறாங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க